ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 டுவெல்த் சம் பார்க்கலாம். இஃப் ஏபிசி ஆர் 3 கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அண்ட் எக்ஸ்ஒய்இசெட் ஆர் 3 கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி, தென் ப்ரூவ் தட் எக்ஸ் பி மைனஸ் சி இன்டூ ஒய் சி மைனஸ் ஏ இன்டூ ஜெட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் இருக்கிறது நம்ம எழுதிட்டோம். ஸோ ஏபிசி ஆர் 3 கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. ஸோ ஏபியுடைய 3 கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ் ஏபிசியோடது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி தான், ஓகேவா? ஸோ இது மாறவே மாறாது. 3 கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிசி கொடுத்தாங்கன்னா இதை எழுதணும். அதே மாதிரி 3 கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஜிபி, எக்ஸ்ஒய்இசெட் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் ஸ்கொயர் தான் எழுதணும். இதுவே எக்ஸ்ஒய்இசெட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எழுதணும். எக்ஸ்ஒய்இசெட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் ஸ்கொயர்னு எழுதணும், ஓகேவா? ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் டி, பிக்கு பதிலாக ஏ, சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி. அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் டி, பிக்கு பதிலாக ஏ, சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஆறு, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அதை நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃபுல் வேல்யூவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு எழுதிட்டோம். ஸோ எழுதிட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் பக்கத்துலேயே ஈஸியாக புரிகிறதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிக்கு பதிலாக நம்ம எழுதியிருக்கேன் இதை ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டியை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? மைனஸ் இருக்கும்போது கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நம்ம ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிக்கு பதிலாக சியோட வேல்யூ, ஏக்கு பதிலாக ஏவோட வேல்யூ. இன்ட்டு ஜெட்டு, ஜெட்டுக்கு பதிலாக ஏவோட வேல்யூ நான் இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி பிக்கு பதிலாக பியோட வேல்யூ வந்து ஏ மட்டும்தான் பியோட வேல்யூ. ஸோ அதை நான் இங்கே எழுதிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸு இந்த வந்து மைனஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனோம். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் டின்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு ஏ வந்து மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் தான். ஸோ மைனஸ் டி நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படி வந்துடுது. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஆறு, இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த வேல்யூ அப்படி எழுதியாச்சு. இங்கே மைனஸ் எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஏன்னு வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து ப்ளஸ் டின்னு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பவர்ல இருக்க ஏ மைனஸ் டி மைனஸ் ஏ. ஸோ இது அப்படியே எழுதியாச்சு, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, நம்மளுக்கு ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுது, அப்போது எக்ஸில் மைனஸ் டி மட்டும் தான் இருக்குது. இன்ட்டு அதே மாதிரி எக்ஸ் ஆர், நம்ம அதை அப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ஆர்னு. பவரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இதை கேன்சல் பண்ணியாச்சு, டி ப்ளஸ் டி வந்து 2D. அதே மாதிரி இன்ட்டு எக்ஸ் ஆர் ஸ்கொயர் எழுதியாச்சு. வெளியில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் ஏ அண்ட் மைனஸ் ஏ நமக்கு கேன்சல் ஆகிடுது, மைனஸ் டி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ எழுத போகிறோம் ஸ்டெப்பு. எக்ஸ் பவர் மைனஸ் டி அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இந்த எக்ஸுக்கு தனியாக பிடிச்சிக்கிறோம், ஆருக்கு தனியாக பிடிச்சிக்கிறோம். அப்போ எக்ஸு 2D, ஆர் 2D வந்துடும். அதே மாதிரி இங்கே பிடிச்சிக்கிறோம், அப்போ எக்ஸு மைனஸ் டி ஆர் 2 இருக்குது, இங்கே வெளியில் டி இருக்குது. ஸோ 2D மைனஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே மைனஸ் டி, இங்கே மைனஸ் டி இருக்குது. ஸோ பேஸும் சேமாக, பேஸ் நம்மளுக்கு சேமாக. இப்போ 5 பவர் 1, இங்கே 5 பவர் 2 இருக்குன்னா நம்ம இப்படி எழுதலாம். மல்டிப்ளேயில் இருக்கும்போது இங்கே 5 பவர், இந்த ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து எழுதலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். இப்போ இங்கே 1 அண்ட் இங்கே 1 இருக்குது. இப்போ 1 சேமாகவே வச்சுக்கோங்களேன். 1 அண்ட் 1 இருக்குதுன்னா 1 + 1 வந்து நம்மளுக்கு இப்படி வரும், சரியா? அப்போது 5 ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இது இந்த கான்செப்ட் படி இப்போ நம்மளுக்கு 2 இருந்துச்சுன்னா 1 + 2 வந்து 3 சொல்லி நம்மளுக்கு வரும். இப்போது இதே கான்செப்ட் படி நம்மளுக்கு இங்கே எக்ஸு, இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் டி, அதே மாதிரி இந்த சைடில் எக்ஸு மைனஸ் டி இருக்குன்னா மைனஸ் டி மைனஸ் டி. இங்கே பேஸு சேமாக இருக்கனால பேஸு சேமாக போட்டு இங்கே பவரில் இருக்க மைனஸ் டி மைனஸ் டி நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். மைனஸ் டி ப்ளஸ் மைனஸ் டின்னு வரும். ஸோ ப்ளஸ் தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் டி மைனஸ் டின்னு வரும் பவரில், ஓகே? அப்போ மைனஸ் டி மைனஸ் டி வந்து மைனஸ் 2D வரும், ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் படி தான் எக்ஸ் பவர் மைனஸ் 2D சொல்லி நம்ம இதை எழுதுகிறோம். இதுக்கும் இதுக்கும் பதிலாக இதுக்கும் இதுக்கும் சேர்த்து எக்ஸ் பவர் மைனஸ் 2D வந்துடுது, ஓகே? இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸு பவர் 2D இருக்குது, இங்கே ஆர் 2D இருக்குது, இங்கே ஆர் பவர் மைனஸ்
டூ டி இருக்குது. ஓகேவா? இன்டூ இங்கே எல்லாமே எதுவுமே இல்லைனா இந்த இடத்துலையும் இன்டூ இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் எதுவுமே இல்லைனா இதுவும் இன்டூ இருக்குதுன்னா மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாமே. ஸோ அதனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஆர் பவர் இது எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ டி. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ டின்னு எழுதலாம். ஓகேவா? பாசிட்டிவாக மாறிடும். இன்டூ எக்ஸ் டூ டி இருக்குது. அதே மாதிரி ஆர் டூ டி இதை வந்து நம்ம கீழே அதே மாதிரி எழுதிக்கலாம். ஒன் டிவைடட் பை ஆர் டூ டின்னு வந்துடும். ஸோ இதே என்ன கான்செப்ட்னா ஃபைவ் பவர் மைனஸ் ஒன் இருக்குன்னா இது நம்ம எப்படி எழுதலாம்? ஒன் பை ஃபைவ்னு எழுதலாம். எழுதும் போது பவரில் இருக்கிற ஒன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி இதுவும் இதுவும் சேமாக இருக்கிறனால நம்ம கேன்சல் ஆகிடுது. ஸோ ஒன் இன்டூ ஒன் வந்து நம்மளுக்கு ஒன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ ஒன் தான் கொண்டு வரணும். ஸோ ஒன் கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.